ஜன்னல் வழியே ஜில்லனு காற்று நுழைய நாளைய உதிர்தலை மறந்து இன்றைய புன்னகையில் பூத்திருக்குது இந்த ஜன்னல் பூக்கள். இந்த ஜன்னல் பூ பெயிண்டிங்ல பார்க்கலாம். வணக்கம், நான் மோகனா. இன்னைக்கு இந்த பெயிண்டிங்க்கு என்ன திங்ஸ் தேவைனா ஒரு கேன்வாஷ் போர்ட், குட்டியா ஒரு ஸ்பாஞ்ச், கொஞ்சம் பெயிண்ட், கொஞ்சமா ப்ரஷஸ். வணக்கம் போல இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம். ஸ்பாஞ்ச் வச்சு லைட் க்ரீனும் எல்லோவும் மிக்சப்பில் கொடுத்துக்கலாம். ஒரு பெரியவர் ஒரு துறவைக்கிட்ட வந்து, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க. என்ன காரணம், எதனால அப்படின்னு துறவை கேட்டாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களே எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பெரியவர் துறவைக்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்ட துறவி, நீ பண்ணுற கஷ்டத்துக்கு உன் மனசு தான் காரணம்னு சொன்னாங்க. கொஞ்சம் அலுமினியம் ஃபாயிலை கசக்கி எல்லோவும் க்ரீனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒத்தி எடுத்தா டெக்ஸ்சர் சூப்பராக வரும். அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பெரியவர் துறவைக்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே, என் துன்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பெரியவர் துறவிக்கிட்ட கேட்டாங்க. ஜன்னலுக்கு நடுவில் பார்ட்டிஷன் போட்டுக்கலாம். துறவி பெரியவருக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுது, நீ சொல்கிறதே ஒரு கதை, அதுக்குள்ளே இன்னொரு கதையா? துறவி என்ன கதை சொல்கிறாங்கன்னு கேட்டு தான் பாருங்களேன். இப்போது கலர் கலராக ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு டார்க் அண்ட் ஒயிட் ஷேட் கொடுத்துக்கலாம். ஒருத்தங்க ஆசையாக ஒரு பூனை வளர்த்தாங்க. அந்த பூனை ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்த ஒரு எலியை கவிட்டு வந்துச்சு. அதை பார்த்த அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா அவர் வீட்டில் அவ்வளோ தொல்லை கொடுத்த அந்த எலி இன்னையோடு ஒழிஞ்சதுப்பான்னு சந்தோஷப்பட்டார். அடுத்த நாள் அந்த பூனை அவர் ஆசையாக வீட்டில் வளர்த்த ஒரு கிளியை கவிட்டு வந்துடுச்சு. அதை பார்த்த அவருக்கு ஒரே ஷாக்கு, இப்படி பொத்தி பொத்தி வளர்த்த கிளிய இந்த பூனை இப்படி அநியாயமாக கவிட்டு வந்துருச்சேன்னு கஷ்டப்பட்டார். இன்னொரு நாள் அந்த பூனை வெளியில் திரிஞ்சிட்டு இருந்த ஒரு குருவியை கவ்வி பிடிச்சிட்டு வந்துருச்சு. அதை பார்த்த அவருக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. ஃப்ளவர்ஸ்க்கு ஒயிட் அண்ட் கோல்ட் கலரில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எதையாவது பிடிச்சிட்டு வர்றது அந்த பூனையோட குணம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்ச காலம் ஆயிடுச்சு. எப்படி, தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிறப்போ ஒரு சந்தோஷம், தனக்கு ரொம்ப பிடிச்சமான கிளியை பிடிக்கிறப்போ கஷ்டம், தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குருவியை பிடிக்கிறப்போ கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு அந்த துறவி அவரோட கதையை முடிக்கிறாரு. இப்போ புரியுதா உனக்கு, நீ படுற கஷ்டத்துக்கு மற்றவங்க காரணம் இல்லை, உன் மனசு தான் காரணம் அப்படின்னு துறவி அந்த பெரியவருக்கு புரிய வச்சாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட இந்த பூக்கள் மாதிரி நிறைய சந்தோஷம் இருக்குது. அது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கடந்து போ இல்லைனா கண்டுக்காம போ, அவ்வளோதான் லைஃபு. இடியே விழுந்தாலும் பி ஹாப்பி and make others happy. Happy Happy Biscuit is real happiness. Thanks for watching.